கேலண்டரில் வாய்ப்பு இதை சொல்வது எளிதாக இருக்கலாம் மூன்று சொற்கள் மட்டுமே தேவைப்படலாம் பலருக்கு இது ஒரு வசனமாகவும் தோன்றலாம் ஆனால் கனவுகளை நனவாக்கும் நோக்கத்தோடு மாற்றத்தின் சக்கரத்தை சுழற்றுபவர்களுக்கு மட்டுமே அவற்றை யதார்த்தமாக மாற்றும் திறன் உள்ளது ஏறக்குறைய நான்கரை தசாப்த கால பொது மற்றும் இரண்டு தசாப்த கால நிர்வாக பணிகளுக்கு பிறகு தனது அயராத முயற்சியால் புதிய இந்தியாவை உருவாக்கிய ஆளுமை அவர்தான் பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி अगर आप 12 घंटे काम करोगे तो मैं 13 घंटे करूंगा अगर आप 14 घंटे काम करोगे तो मैं 15 घंटे करूंगा क्यों क्योंकि मैं प्रधानमंत्री नहीं प्रधान सेवक के रूप में आपके बीच आया मैं शासक के रूप में नहीं सेवक के रूप में सरकार लेकर के आया हूं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर ना नामे सौगंध लऊं छूं குஜராத்தின் முதலமைச்சராக சுமார் 13 வருடங்கள் பணியாற்றி புதிய வளர்ச்சியின் முன் உதாரணங்களை உருவாக்கியது முதல் பிரதமராக பல சாதனைகளை படைத்து வரும் இன்றைய காலகட்டம் வரை அவரது இந்த பயணத்தின் அட்டவணையை உங்களுக்கு காண்பிக்க முதலில் நாட்டின் மேற்கு எல்லையில் அமைந்துள்ள கட்ச் நோக்கி உங்களை அழைத்துச் செல்கிறோம் பேரழிவை ஏற்படுத்திய 2001 ஆண்டின் பூகம்பத்தில் கட்ச் எந்த அளவு பாதிப்புகளை சந்தித்தது என்பதை பல வருடங்களுக்கு பிறகும் கட்ச் மற்றும் கட்ச் மக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக முன்வைக்கின்றனர் இன்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கட்ச் மறு சீரமைப்பின் கதை பேசப்பட்டு வருகிறது இன்று ரன் ஆஃப் கட்ச் எனப்படும் உப்பு சதுப்பு நிலம் அதன் அழகான தோற்றத்தினால் நாடு முழுவதிலும் வெளிநாடுகளிலும் ஒரு சுற்றுலா தலமாக அறியப்படுகிறது ரன் உற்சவ் என்றும் கொண்டாடப்படுகிறது ஆனால் ஒரு உப்பு சதுப்பு நிலம் எப்படி கட்ச் பகுதி மக்களின் வாழ்க்கையை மாற்றியது என்பதற்கான ஒரு நேரடி உதாரணம் கட்சின் புஜோடி கிராமத்தைச் சேர்ந்த ஷாம்ஜிபாய் வன்கர் பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது கட்ச் பகுதியின் கலை மற்றும் சதுப்பு நில அழகை இணைத்து ரன் உற்சவம் என்ற விழாவை தொடக்கி வைத்தார் ரன் உற்சவத்தின் வாயிலாக ஷாம்ஜி போன்ற பல திறன்மிக்க கைவினை கலைஞர்களுக்கு உற்சாகம் கிடைத்தது हम जो बुनाई का काम है ये काफी पुरखों से करते आ रहे हैं और हर टाइम नया नया चीज बनता रहता है और पुराना तो काम हमारा लोकली यहाँ के लोगों के लिए ही बनाना होता था लेकिन अभी पिछला 20-25 साल में इस काम में काफ़ी बदलाव भी आया है और ये बदलाव का जो बदलाव आने का वजह है वो हम सोच रहे हैं कि जब गुजरात में मुख्यमंत्री मोदी जी थे तब उन्होंने ऐसा एक सोच बनाया कि जो रण उत्सव है वो यहाँ पे कैसे किया जाए और पूरा रण उत्सव की वजह से एक पूरा कच्छ का एक पहचान बना पूरा भारत में और पूरी दुनिया में और रण उत्सव की वजह से पूरी दुनिया और पूरा भारत के लोग यहाँ पे आए இந்த ஆனந்தம் நிறைந்த வண்ணமயமான காட்சிகளாக திரையில் நீங்கள் காணும் டோலாக்ஸ் மஞ்சிரான் கி டன் ராக ஆலாப் இவை அனைத்தும் மிகப்பெரிய மாற்றத்தின் கதையாகும் பேரழிவிலும் ஒரு வாய்ப்பினை கண்டறிவதற்கான மிகப்பெரிய சான்றாகவும் இது அமைந்துள்ளது जो हमारा लोकल लोगों के लिए बनाना होता था यहाँ के रबारी और आहिर लोगों के लिए लेकिन आज के दिनों में हम पूरा जो बाजार को जो चाहिए नेशनल और इंटरनेशनल को वैसा चीज बनाते हैं இந்தியாவின் அபிலாஷைகளின் சூரியன் ஒளிமயமாக பிரகாசிப்பதற்கான சாத்தியக்கூறுகளின் எல்லையற்ற வானத்தை தயார் செய்வதற்காக ஒரு பெரிய மாற்றம் தேவைப்பட்டது அந்த மாற்றத்தை நனவாக்க ஒரு புதுமை விரும்பி தேவை கடினமான மற்றும் பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடியவராக அனைத்து சவால்கள் மற்றும் பாதகமான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் கிராமம் ஏழை தலித் பெண்கள் நலத்தை கருத்தில் கொண்டு நிர்வாக முடிவுகளை திறம்பட எடுக்கும் செயல்பாட்டால் நிலைமை முழுவதுமாக மாறியுள்ளது हमारी सरकार ने शुरू से ही रिफॉर्म परफॉर्म एंड ट्रांसफॉर्म
इस मंत्र को लेकर के हमने काम किया। रेड टेपिज्म कम करना और रेड कार्पेट बिछाना, यही हमारा प्रयास रहा। இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடையும் நேரத்தில் சீர்திருத்தவாதி மோடி மகாத்மா காந்தியின் ஸ்வராஜ், பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் அந்தியோதயா மற்றும் சர்தார் பட்டேல் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸின் கனவு இந்தியா ஆகியவற்றின் வடிவமாக புதிய வலிமையான இந்தியாவின் படத்தை வரையத் தொடங்கினார் மோடி. ஒரு புதிய இந்தியா, அதில் அடுப்பு புகையினால் தாய்மார்களின் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது, மகளிருக்கான சம உரிமை இருக்க வேண்டும், இளைஞர்களின் திறமை மதிக்கப்பட வேண்டும், அத்தகைய நாடு தன்னிறைவு பெற்று வசுதைவ குடும்பகத்தின் உணர்வோடு உலகை அரவணைத்து செல்ல வேண்டும். ஆனால் தீய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் எதிரிகளின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்பது வெறும் அறிவிப்பாக மட்டுமில்லாமல் உண்மையாகவே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே நாடும் நாட்டு மக்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள். கடினமான நிலப்பரப்பு, குருதியை உறைய வைக்கும் குளிர், கொளுத்தும் வெப்பம் என பல சவால்களை எதிர்கொள்ளும் நமது நாட்டின் வீரர்களை ஊக்குவிப்பதற்காக பிரதமர் மோடி வழக்கமான செயல்பாடுகளை மாற்றினார். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி மற்றும் ஹோலி போன்ற பண்டிகைகளை அவர்களுடன் இணைந்து கொண்டாடி நாடு முழுவதுமே அவர்களுடன் இருப்பதாக ஒரே தரவரிசை ஒரே ஓய்வூதியம் தொடர்பான பழைய பிரச்சனையும் தீர்க்கப்பட்டது. வீரர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முடிவுகளும் உடனடியாக எடுக்கப்பட்டன. जो ओआरओपी जो मोदी जी ने या इस गवर्नमेंट ने 30 साल से लेकर 40 साल के बाद इसका अनाउंसमेंट किया, इसके लिए हम उनके बहुत शुक्रिया गुजार हैं। और इससे खासकर वीर नारियों को और जो बाकी भी पूर्व सैनिक हैं उनको बहुत ही फायदा पहुंचेगा। हमारी 42 साल से चल रही मांग जो है वो मान ली गई है। इसमें सभी फौजी एक्सर्विसमैन हमारी विधवाएं खुश हैं। जो डिसीजन प्रधानमंत्री जी ने लिया जी, इसका बेनिफिट बहुत होगा सिपाही लोगों को, हमारे जैसे वीर नारियों को इसका बेनिफिट बहुत होगा। जो बहुत अच्छा किया है, कई सालों से औरतें जो कम पेंशन ले रही थी तो इसका फ़ायदा सब कुछ ज़्यादा होगा। और इसका हम बहुत खुश हैं, बहुत शुक्रगुजार धन्यवाद करते हैं मंत्री प्रधानमंत्री जी का, जिन्होंने जो वायदा किया था वो पूरा किया। जो गवर्नमेंट ने हमारी काफ़ी दिन से डिमांड चल रही थी उसको पूरा किया है, इससे हमें बहुत खुशी है। कि इसके लिए हमें बहुत ही ज़्यादा मतलब खुशी हुई है कि हमारी एक बहुत पुरानी मांग थी तो इस मौजूदा सरकार ने उसको मान लिया है, तो इससे हमें काफ़ी बेनिफिट होगा। और ख़ासकर जो हमारे छोटे रैंक्स हैं सिपाही से लेकर सूबेदार तक, उनको तो बहुत ज़्यादा ज़्यादा मतलब फ़र्क रह गया था, तो उनका फ़र्क जो है पूरा हो जाएगा। हम गवर्नमेंट के शुक्रगुजार हैं, उन्होंने एटलीस्ट कोई फैसला लिया और एक भरोसा कायम किया एक्सर्विसमैन के बीच कि जो कुछ पॉइंट के रहते हैं वो इन ड्यू कोर्स ऑफ टाइम वो भी हल हो जाएंगे। अब ये बड़ी खुशी की बात है कि जब प्रधानमंत्री मोदी जी ने इसके बारे में सोच विचार किया और हमें विश्वास था कि ये अवश्य करेंगे, और इसके लिए हमें बहुत दिल में ख्वाहिश थी, और जिसका रिजल्ट ये मिला कि आज वो सपना हमारा जो है वो पूरा हुआ। परसेंटेज वाइज अगर पूछोगे तो आज नहीं तारीख में 42 इयर्स के बाद 100%, बिकॉज आई विल आल्सो, मेरे को भी पैसा का फायदा होगा, इसको भी फायदा होगा। முதல் முறையாக சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளின் கவலை கவனிக்கப்பட்டது. முதலில் யூரியா கருப்பு நிறமாக மாறாமல் இருப்பதும், விவசாயிகள் உரத்திற்காக பல மாதங்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டியதில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டது. வேம்பு பூசப்பட்ட யூரியாவின் முடிவால் கருப்பு சந்தை கடைகள் மூடப்பட்டன.
பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமாக விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு 6,000 ரூபாய் செலுத்தப்பட்டது. இவ்வாறு பிரதமர் தனது சமூக பாதுகாப்பு வாக்குறுதியை காப்பாற்றினார். இடைத்தரகர்களை நீக்கி விவசாய சட்டங்கள் மூலம் சுய ஆதரவளிக்கும் திசையில் பெரிய முடிவுகளை எடுத்தார். சுதார் வானே இது பகுத் படியா கிசானோக்கே தியே இசே கே ஜோ கிசான் பலே ஸ்வதந்திர நீ தா இத்தா ஒரு அப் கே ஸ்வதந்திர ஹோயா வோ அப்னா மால் கே பி பேச சக்தா அப் பலே கே மண்டியோ ஜாத்தே தே வாப்பே ஜோ ரேட் லக்தா தா உன்மே தேன கே ஆனா படத்தா தா தீன் ஜோ அத்தியாதேஷ் सरकार ने लागू किया उससे हमारे को कोई दिक्कत नहीं आई. हमको रेट अच्छा मिला, हम अपनी फसलों कहीं भी बेच सकते हैं, हमें को आज़ादी मिली, इसमें कोई दिक्कत नहीं. कृषि कानून अध्यादेश के तहत आज जो ITC ने खरीदी चालू की है उसके लिए मैं मोदी जी का धन्यवाद करना चाहता हूं कि जिन्होंने यह नियम लागू कर आज किसानों के हित में बहुत बड़ा कार्य किया है. J&K में तो ऐसी कोई सुविधा नहीं थी किसानों के लिए, तो अभी मोदी जी की तरफ से जो ये मिली है तो इसका तो हर किसान फ़ायदा उठाएगा. मुझे लगता है कि उठाना भी चाहिए, क्योंकि पहले जो था हमारे यहाँ साधन कृषि का, तो उसमें हमारी जिनके साथ भी डीलिंग होती थी किसानों की, वो आधा तो मुनाफा उन्हीं को जाता था. போன்ற திட்டத்தை தொடங்கியதன் மூலம் இந்தியாவின் இளைஞர் சக்தியை உலக அளவில் ஒரு பயிற்சியில் ஈடுபடுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டு போட்டிகளிலிருந்து ஒலிம்பிக் போட்டிகள் வரை அதன் முடிவுகள் தெரிய வருகின்றன. சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களை ஊக்குவிக்க பிரதமர் அவர்கள் ஒரு பயிற்சியாளர் போலவும் பாதுகாவலர் போலவும் வீரர்களுக்கு துணையாக நின்று வெற்றியானாலும் தோல்வியானாலும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசினார். தனது கைகளால் உணவளிப்பது முதல் அவர்களின் ஒவ்வொரு ஆர்வத்தையும் கவனித்துக் கொள்வது வரை பிரதமர் இந்த இளம் சக்தியில் அத்தகைய ஆற்றலை உருவாக்கினார். அதன் விளைவு வீரர்களின் உடல் மொழியிலும் அவர்களின் இலக்குகளின் புதிய உயரத்திலும் வெளிப்படுகிறது. तो किसी परिवार में भोजन के लिए, तो बाद में मीडिया वाले पहुंच गए. अब जब भोजन किया तो उन्होंने बताया कि गुलाब जामुन बहुत अच्छे थे, तो मीडिया वालों को उन्होंने बता दिया कि गुलाब जामुन बहुत पसंद आया. अब वो खबर छप गई पूरे देश में. तो अटल जी जहां जाते थे वहां सब जगह पे गुलाब जामुन, वो बड़े तंग आ गए. उन्होंने कहा यार एक सर्कुलर निकालो कि अटल जी आएंगे तो गुलाब जामुन बंद हो, कुछ और भी खिलाओ. होता है, वो बिल्कुल डिफरेंट होता है. हाँ, खैर हरियाणा का अलग है, राजस्थान का भी अलग है, दोनों का अलग अलग रहता है. और तुम्हें तो माँ का चूरमा खाने की आदत है ना. इस बार आप लोगों ने, और इसमें तो काफी कोऑर्डिनेशन करना पड़ता है. क्या रहा आपके मन में? इसको गलती मत कहो भाई. क्योंकि आप अपने आप में एक बहुत बड़ा काम किया है, और आप तो अमर अकबर एंथनी है. सभी लोगों को मिलाया आपने. बरेली यास्मीन जहानावाग இருக்கட்டும் அல்லது नीता खानாக இருக்கட்டும் இப்போது முத்தலாக் போன்ற மனிதாபிமானமற்ற செயல்கள் மற்றும் தடைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுள்ளனர். அனைத்து பழைய நம்பிக்கைகளுக்கும் எதிராக போராடி பிரதமர் மோடி முஸ்லிம் பெண்களை சமூகத்தின் மிகப்பெரிய தீமையிலிருந்து விடுவித்துள்ளார். எப்போதுமே பெண்களின் மனதில் பாதுகாப்பின்மை மற்றும் தாழ்வு மனப்பான்மையை விட்டு செல்லும் ஒரு தவறான செயலை ஒழித்துள்ளார். परिस्थितियाँ बहुत ख़राब थी, लेकिन तीन तलाक का जब ये बिल आया तो हम लोग में खुशी की लहर दौड़ गई, क्योंकि तीन तलाक से हमारे और मेरे दोनों बच्चों की भी लाइफ ख़राब थी. मेरे दो बेटे हैं और अब मैं दूसरी महिलाओं का भी साथ देती हूँ. दूसरी महिलाएं बहुत सारी तीन तलाक महिला, उनको साथ जोड़ती हूँ, उनका सपोर्ट करती हूँ, क्योंकि मेरी सपोर्ट करने वाला कोई नहीं था. समुदाय मिपेरिय तीम पकम यारिकवी आना सटम அவர்கள் வாழ்க்கையை மாற்றியது. பாதுகாப்பின்மை, அவமானம் மற்றும் பயத்தில் வாழ்ந்த யாஸ்மினின் சுய மரியாதைக்கு
உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. கானூன் ஆதா ஹை தீன் தலாக் கே ஊபர், உஸ்கே பாத் ஐசி பஹுத் சாரி மஹிலாயே ஹை ஜின்கா கர் பச் கயா உஸ் கானூன் கே காரண். அனைத்து மக்களின் அபிலாஷைகளுக்கும் நாட்டிற்கு ஒரு புதிய வரலாற்றை எழுதும் திறனுக்கும் உறுதியான அடித்தளத்தை அளித்த பிரதமர் மோடி தனது முயற்சியின் அழியாத கோட்டை வரைந்துள்ளார். மோடி ஒரு நல்ல அண்டை நாட்டின் அடையாளமாக அனைத்து பழக்க வழக்கங்களையும் நெறிமுறைகளையும் உடைத்து பாகிஸ்தானின் அப்போதைய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் மகளின் திருமணத்தில் கலந்து கொள்ள இஸ்லாமாபாத்திற்கு சென்றார். பாகிஸ்தான் உரிமை மற்றும் புல்வாமா போன்ற இடங்களில் கொடூரங்களை செய்தபோது தேசிய கடமையை ஆற்றும் விதத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் பாலாகோட் மூலம் தகுந்த பதிலடியை கொடுக்கவும் அவர் தயங்கவில்லை. சாஹே தேஷ் கே பீதர் ஹோ யா ஃபிர் சீமா கே உஸ் பார் ஆதங்க் ஔர் ஹிம்சா ஃபைலானே வாலி ஃபேக்டரி ஜஹான் பி ஹோகி இஸ் சௌகிதார் கே நிஷானே பர் ஹை. भारत को जहां से भी खतरा होगा हम घर में घुस करके मारेंगे. கடந்த நூற்றாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜம்மு காஷ்மீர் தொடர்பான முடிவை உணர்ச்சி பூர்வமாக ஆனால் உறுதியான செயல் திட்டத்துடன் நிறைவேற்ற மோடி அரசால் மட்டுமே முடிந்தது. ஒரே தேசம் ஒரே அரசியலமைப்பு என்ற பாஜகவின் கொள்கையை 370 மற்றும் 35 ஏ சட்ட பிரிவுகளை நீக்கியதன் வாயிலாக பிரதமர் மோடி உணர்த்தினார். இன்று இந்தியாவின் மகுடமாக விளங்கும் ஜம்மு காஷ்மீர் அதன் முழு மகிமையுடன் பிரகாசிக்கிறது. வளர்ச்சி மற்றும் ஒருமைப்பாட்டின் புதிய வரையறை எழுதப்படுகிறது. हम तिरंगे को या फ्लैग को जब हम देखते हैं तो बहुत ही अलग सी वो जो फीलिंग होती है वो बहुत ही ज्यादा अलग होती है. इससे देखकर हमें एक अलग ही जज्बा आता है. 370 टूटने से अटल पेंशन योजना जो बुजुर्गों के लिए थी उनको वो मिली, साथ में गोल्डन कार्ड जो जो भी कोई बीमार होता था बेचारा, कोई कुछ होता था पहले उसको कोई पूछता नहीं था, आज 5 लाख तक उसको मेडिकल फैसिलिटी मिल जाती है. பொருளாதார சீர்திருத்தங்களின் அடிப்படையில் பல புரட்சிகர முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே சட்டம் போல மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தமான ஜிஎஸ்டி சட்டம், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி அமலுக்கு வராமல் இருந்திருந்தால் கொரோனா காலத்தில் அரசின் வருமானம் என்ன ஆகியிருக்கும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஜிஎஸ்டி கொண்டு வரும் முயற்சியில் முந்தைய அரசுகள் வெற்றியடையவில்லை, ஆனால் மோடி அரசு மட்டுமே ஜிஎஸ்டியை திறம்பட அமல்படுத்தியது. ஜிஎஸ்டி பி எக் லம்பி விசார் பிரக்ரியா கா பரிணாம் சபி ராஜ்ய சமான் ரூப் சே केंद्र सरकार उसी की बराबरी में और सालों तक चर्चा की, संसद में इसके पूर्व के भी सांसदों ने उसके पूर्व के सांसदों ने लगातार इस पर बहस की. एक प्रकार से बेस्ट ब्रेन्स ऑफ द कंट्री उन्होंने लगातार इस काम को किया है और उसी का परिणाम है कि आज ये जीएसटी को हम साकार रूप में देख सकते हैं. நீதித்துறை சீர்திருத்தத்தை நோக்கிய வேகம் அதிகரித்தது, ஆனால் சம்பந்தமில்லாத சட்டங்களை அகற்றும் வேலையும் பிரதமரால் விரைவாக செய்யப்பட்டது. ஆதாரமற்ற விசித்திரமான சட்டங்களை ரத்து செய்யும் வேலையையும் மோடி செய்தார். நாட்டு மக்களின் வாழ்க்கை தொடர்பான ஒவ்வொரு அம்சத்தையும் அறிந்த ஒரு நபராக, நிர்வாக சீர்திருத்தவாதியாக, சமூக அக்கறையோடு அவற்றை நிறைவேற்றும் தைரியசாலியாக மக்களின் இதயங்களில் அழியாத ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்கிறார். ஆனால் பிரதமரும் பாஜகவின் ஸ்தாபக தலைவருமான அடல் பிஹாரி வாஜ்பாயின் இந்த வரிகள் பிரதமர் மோடிக்கு பொன்மொழி போன்றது. தூய்மையான இதயத்தின் சுடரால் நம்பிக்கையின் விளக்கு சந்தேகமின்றி எரிகிறது. அந்த நம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்கிறது. இலக்கை அடையும் வரை அதன் வேகம் நிற்காது. நாளைய உலகம் எப்படி இதை பார்த்தாலும் இன்றே இதை சொல்லுங்கள்,
இதுதான் இந்த மக்கள் தலைவரின் வாழ்க்கை தத்துவம். மோடிஜி.